வெல்கம் பேக் டு கீத்து கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி கர்ணக்கிழங்கு வறுவல். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் இன்னைக்கு கர்ணக்கிழங்கு தோல் சீவி இந்த மாதிரி கியூப் கியூபாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கலாம், அதில் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம், அது கூடவே மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கணும். தண்ணி நல்லா கொதிக்குது, இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கர்ணக்கிழங்கை சேர்த்துக்கலாம். ஒரு கரண்டி வச்சு இதை கலந்து விடலாம். கர்ணக்கிழங்கு ஆஃப் பாயில் வெந்தால் போதும். இதை எடுத்து ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். ஒரு கடாயில் இதை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதா வேக வச்சு எடுத்த கர்ணக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சிடுச்சு, இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மீதியுள்ள கர்ணக்கிழங்கு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கர்ணக்கிழங்கு சேர்த்து கலந்து விடணும். பொரிச்சு எடுத்த கர்ணக்கிழங்கு கூடவே மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா கால் டீஸ்பூன், மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. நம்ம கர்ணக்கிழங்குலே உப்பு போட்டு வேக வச்சிருக்கிறோம், அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன், இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதை தாளிச்சுக்கலாம். கடாயில் 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம், அது கூடவே கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் சீரகம் சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், பொடியாக நறுக்கின வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே பூண்டு கொஞ்சம் தட்டி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் நம்ம பொரிச்சு வச்ச கர்ணக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து ஒன்றா நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விடலாம். கர்ணக்கிழங்கு வறுவல் ரெடி. சாம்பார் சாதம் தயிர் சாதத்து கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் கீத்து கிச்சன். Like and subscribe my channel. Thank you.